லாகர்தமிக்கோட ப்ராப்பர்ட்டி 3 வந்து பார்க்கலாம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்றது, ஃபார் எனி எக்ஸ் காமா ஒய் கிரேட்டர் தென் ஜீரோ, இந்த எக்ஸ் காமா ஒய் எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா லாக் ஆஃப் எக்ஸ் பை ஒய் டு த பேஸ் ஏ, ஓகேங்களா, ஈக்குவல் டு, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ, இந்த மாதிரி டிவைடில் இருந்ததுன்னா மைனஸ் வரணும், ஓகேங்களா. லாக் ஆஃப் ஒய் டு த பேஸ் ஏ, ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி 3. ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம், ஓகேங்களா. இது எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் எனி எக்ஸ் காமா ஒய் கிரேட்டர் தென் ஜீரோவுக்கு நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, லேட் நான் என்னென்னு எடுக்க போகிறேன் பாருங்கள், லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ, இதை வந்துட்டு நான் யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. அதே மாதிரி லாக் ஆஃப் ஒய் டு த பேஸ் ஏவை வந்துட்டு வி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி லாக் ஆஃப் எக்ஸ் பை ஒய் டு த பேஸ் ஏவை வந்துட்டு டபிள்யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எப்படி ரீரைட் பண்ணலாம், நம்ம ஏ பவர் யூ ஈக்குவல் டு எக்ஸ்னு ரைட் பண்ணலாம். ஏ பவர் யூ ஈக்குவல் டு எக்ஸ், இதுலேருந்து எப்படி ரைட் பண்ணலாம், ஏ பவர் வி ஈக்குவல் டு ஒய், ஓகேங்களா. இதுலேருந்து எப்படி ரைட் பண்ணலாம், ஏ பவர் டபுள்யூ ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய், இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கலாம் நம்ம. ஏ பவர் டபுள்யூன்றது என்னது, எக்ஸ் பை ஒய், ஓகேங்களா. ஏ பவர் டபுள்யூன்றது எக்ஸ் பை ஒய். ஏ பவர் டபுள்யூ ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது என்னது, ஏ பவர் யூ. அப்போ இதை ஏ பவர் யூன் ரைட் பண்ணலாம். டிவைட் பை ஒய்ன்றது என்னன்னு பார்த்துங்க, ஏ பவர் வி, ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ பவர் யூ டிவைட் பை ஏ பவர் வி, தி சிம்பிளைஸ். இதை எப்படி நம்ம ரைட் பண்ணலான்னு பாருங்கள். ஏ பவர் டபுள்யூ ஈக்குவல் டு ஏ பவர் யூ, இந்த ஏ பவர் வி வந்து மேலே வரும்போது ஏ பவர் மைனஸ் வி, இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவல்ன்றதுனால பவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஏ பவர் யூ மைனஸ் வி அப்படின்னு வரும், ஏ பவர் யூ மைனஸ் வி, ஓகேங்களா. இங்கே என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ பவர் டபுள்யூ இருக்குது. இப்போ பாருங்கள், டூ சைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் பேஸ் ஈக்குவல்றதுனால பவர்ஸும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ டபுள்யூ ஈக்குவல் டு யூ மைனஸ் வி. டபுள்யூன்றது நமக்கு என்னென்னு எடுத்துருக்கோம் பாருங்கள், டபுள்யூன்றது லாக் ஆஃப் எக்ஸ் பை ஒய் டு த பேஸ் ஏ, ஈக்குவல் டு யூன்றது என்னென்னு எடுத்துருக்கோம் பாருங்கள், லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ மைனஸ் வின்றது என்னென்னு எடுத்துருக்கோம் பாருங்கள், லாக் ஆஃப் ஒய் டு த பேஸ் ஏ. பாருங்கள், நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். லாக் ஆஃப் எக்ஸ் பை ஒய் டு த பேஸ் ஏ ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ மைனஸ் லாக் ஆஃப் ஒய் டு த பேஸ் ஏ, ஓகேங்களா. ஸோ நம்ம இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னு பார்க்கலாம். ஃபார் எனி ப்ராப்பர்ட்டி வந்து ஃபோர், ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டி ஃபோரு, ஃபார் எனி எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும். அதே சமயத்தில் ஆர் வந்து பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். நான் ஆறுன்னு எடுக்கிறது ரியல் நம்பர்ஸ்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர், என்னது, லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் டு த பேஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் இன்டு லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ. இது தான் வந்து பவர் ரூலு. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் ரூல், ஓகேங்களா. சரி பாருங்கள், லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் டு த பேஸ் ஏனா இந்த பவர் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துடும். அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஆர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ரூலு. இந்த ஆர் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துடும், அந்த பவர் வந்து ஃப்ரண்ட்டில் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லெட் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, லெட் இந்த லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏவை யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதிலிருந்து நம்ம என்ன ரீரைட் பண்ணலாம், ஏ பவர் யூ ஈக்குவல் டு எக்ஸ்னு ரைட் பண்ணலாம். ஏ பவர் யூ ஈக்குவல் டு எக்ஸ்னு நான் ரைட் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதில் எக்ஸ் பவர் ஆர் இருக்கிறதுனால இந்த எக்ஸுக்கு வந்து பவர் ஆர் எடுக்கிறேன். ஸோ டேக்கிங் ஆர் ஆன் போத் சைட்ஸ், இப்போ பவர் வந்துட்டு நான் எடுக்க போகிறேன் டூ சைட்ஸும், எக்ஸ் பவர் ஆர் அப்படின்னு எடுத்தேன்னா இது என்ன ஆகும்னா ஏ யூ பவர் ஆர் அப்படின்னு வரும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இந்த பவர்ஸை வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஏ பவர் யூ ஆர் அப்படின்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஆர்ன்னு இருக்குது, என்னன்னு இருக்குது, எக்ஸ் பவர் ஆர் அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்ன அர்த்தம் பாருங்கள், எக்ஸ் பவர் ஆர் அப்படின்றது இது வந்து ஒரு நம்பர். எக்ஸ் பவர் ஆறுன்றது ஏவோட சம் பவர், எக்ஸ் பவர் ஆறுன்றது ஏவோட சம் பவர். இது எப்படி நம்ம லாகில் எழுதலாம், லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் அப்படின்றது ஏவோட சம் பவர். இது புரியுதா பாருங்கள்,
எக்ஸ் பவர் ஆறுன்றது அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் ஏவோட சம் பவர். அப்போ இதுதான் பேஸு, பேஸ் ஏ ஈக்குவல் டு யூஆர், இதுதான் அந்த பவர் யூஆர். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். இப்போது இங்கே பாருங்கள், ஆர் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க, யூன்றது இப்போ லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் டு த பேஸ் ஏ, ஆர் அப்படியே வச்சுக்கலாம். யூக்கு பதிலாக நம்ம இங்கே என்னென்னு எடுத்துக்கிறோம் பாருங்கள், லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த ரிசல்ட் கொண்டு வந்துட்டோமா பாருங்கள், லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் டு த பேஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம பவரை வந்து என்ன பண்ணலாம், முன்னாடி இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் ரைட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ரூலு, இது என்ன ரூலு, பவர் ரூலு. ஓகேங்களா, இது வந்து ப்ராப்பர்ட்டி ஃபோரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஃபைவ், இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு பாருங்கள், ஃபார் எனி ப்ராப்பர்ட்டி ஃபைவ். ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டி ஃபைவ் இது என்ன ப்ராப்பர்ட்டினா, ஃபார் எனி எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும், வித் ஏ அண்ட் பி அஸ் பேஸ், பேசிஸ் வந்து என்னவாக எடுத்துக்க போகிறோன்னு பாருங்கள், ஏபி ரெண்டுத்தையுமே வந்து பேசிஸாக எடுத்துக்க போகிறோம், வித் ஏ அண்ட் பி, ஏபி ரெண்டுத்தையுமே என்னென்ன எடுத்துக்கிறேன்னா ஆஸ் பேசிஸ், இது வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன், பேசிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் பி ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ டிவைட் பை லாக் ஆஃப் பி டு த பேஸ் ஏ, இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃபார்முலா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃபார்முலா, பேஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே இல்லையா, இந்த டேர்மை வந்துட்டு நான் வி அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். லெட் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா, இப்போ இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ப்ரூவ் பண்ணலாம், லெட் லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் பி, இதை வந்துட்டு நான் வி அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்னென்னு எடுத்துக்கிறேன், வி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி நம்ம ரீரைட் பண்ணலான்னா, பி பவர் வி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாம். நான் எழுதலாம் பி பவர் வி ஈக்குவல் டு எக்ஸ், இதுலேருந்து இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டேக்கிங் லாக் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டேக்கிங் லாக் வித் பேஸ், லாக் எடுக்கிறேன் அப்போ அதுக்கு என்ன பேஸ்ன்னு தெரியணும் இல்லையா. ஸோ டேக்கிங் லாக் வித் பேஸ் ஏ, நான் என்ன பேஸ் எடுக்க போகிறேன்னா ஏ, டேக்கிங் லாக் வித் பேஸ் ஏ ஆன் போத் சைட்ஸ், நான் ரெண்டு பக்கமும் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா லாக் எடுக்க போகிறேன், அதோட பேஸ் வந்து ஏ இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ இதுக்கு லாக் எடுத்தேன்னா லாக் ஆஃப் பி பவர் வி டு த பேஸ் ஏ அப்படின்னு வரும், ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ. ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடி பார்த்தாலும் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பவர் வந்துட்டு முன்னாடி ப்ராப்பர்ட்டியில் ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டியில் ஃப்ரண்ட்டில் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அப்போ வி இன்ட்டு லாக் ஆஃப் பி டு த பேஸ் ஏ ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ. ஓகேங்களா, இப்போ இந்த வியை வந்து நம்ம என்ன ரைட் பண்ணலாம், இங்கே என்ன இருக்கோ அந்த வேல்யூ ரைட் பண்ணலாமா, வியை வந்துட்டு நம்ம என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம், லாக் ஆஃப் எக்ஸ் விக்கு பதிலாக இந்த வேல்யூ வந்துட்டு இங்கே ரைட் பண்ணுறோம், லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் பி லாக் ஆஃப் பி டு த பேஸ் ஏ ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ. ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூ வந்துட்டு அப்படியே நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போக போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் பி ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ டிவைட், இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது, ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது டிவைடலாக போகும் சரிங்களா, லாக் ஆஃப் பி டு த பேஸ் ஏ. ஸோ பாருங்கள் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு, லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் பி ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் டு த பேஸ் ஏ லாக் ஆஃப் பி டு த பேஸ் ஏ. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ மொத்தமாக நமக்கு ஃபைவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஃபைவ் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.